2024 ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு சிறந்த வீரர்களை உருவாக்கும் வகையில் தூத்துக்குடி சாரா ஸ்போர்ட்ஸ் அகாடமியைச் சேர்ந்த 2 பயிற்சியாளர்கள் பயிற்சி அளிக்க தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் மற்றும் அகில இந்திய வில்வித்தை கழகம் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 2024 ஆண்டு பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் சிறந்த வில்வித்தை வீரர்களை உருவாக்கி பதக்கம் வெல்வதற்காக இப்பொழுதே பயிற்சி அளிப்பதற்காக வில்வித்தை பயிற்சியாளர்கள் தேர்வு சென்னையில் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி சாரார் ஸ்போர்ட்ஸ் அகாடமியைச் சேர்ந்த முகமது ஆரிப் மற்றும் சிந்தா மதார் ஆகிய 2 இளம் வீரர்கள் வில்வித்தை வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வில்வித்தை போட்டிகளில் பங்கேற்கவும் தயார் செய்து வருகின்றனர். சாரா ஸ்போர்ட்ஸ் அகாடமி இயக்குனர் முபாரக் தேர்வான பயிற்சியாளர்களை பாராட்டி வாழ்த்தினார். சிறந்த இளம் வீரர்களை உருவாக்கி தங்கப்பதக்கம் வென்று தூத்துக்குடி மற்றும் தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்போம் என அவர்கள் தெரிவித்தனர். நம்ம சாரா ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் வந்து கடந்த 2 ஆண்டுகளாக நான் வந்து ஆச்சரிக்கு வந்து பயிற்சி எடுத்துகிட்ருக்கேன். அதுபோக இப்போ வந்து ரீசெண்டாக வந்து சென்னையில் வச்சு இந்தியா அளவில் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதாவது கோச்சஸ் ட்ரைனிங். அது வந்து எப்படின்னா இந்தியாவிலேருந்து 40 பேருக்கு 40 பேரில் அது வந்து ட்ரைனிங் கொடுத்து அது எக்ஸாம் வச்சாங்க. எக்ஸாமில் வந்து மொத்தம் 32 பேர்கிட்ட பாஸ் ஆனாங்க. அதில் நாங்கள் 2 பேர் வந்து தூத்துக்குடியிலேருந்து 2 பேரும் பாஸ் ஆகிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா அது வந்து கோச்சாகவும் இருக்கலாம், ஒலிம்பிக் வந்து கோச் கொடுக்கலாம். அதாவது ஒலிம்பிக் இதில் செலக்ட் ஆகிருக்கோம். நாங்கள் இப்போது ஒலிம்பிக் கோச்சும் ஒலிம்பிக்கும் நாங்கள் அடுத்து போகிறதுக்காக ரெடியாக இருக்கோம். மேலும் அந்த 2024 வந்து வர பாரிஸில் நடக்கிற ஒலிம்பிக்கில் வந்து நம்ம மாணவர்கள் நம்ம தூத்துக்குடியில் இருக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களை வந்து அனுப்புறதுக்காக கண்டிப்பாக நாங்கள் முயற்சி செய்வோம். மேலும் நாங்களும் அதில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இதோடு இருக்கோம், ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். நாங்கள் வந்து இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்கில் வர 2024 வந்து வர பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து வில்வித்தை வீரர்களை நம்ம தமிழ்நாடு சார்பாகவும் தூத்துக்குடியில் வந்து மாணவர்கள் வந்து போகிறதுக்காக நாங்கள் வில்வித்தை மாணவ வீரர்களை உருவாக்கணும்னு சந்தோஷத்தோடு கோரிக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். நாங்களும் கண்டிப்பாக அதில் கலந்துக்குவோம். தங்கப்பதக்கத்தை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடுக்கும் தூத்துக்குடிக்கும் வென்றது கண்டிப்பாக பெருமை சேர்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.